வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசு நியாய விலை கடை, அதாவது ரேஷன் ஷாப் தாங்க, இதில் விற்பனையாளர் பணியிடங்களுக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபர் விட்டுருந்தாங்க. அதுக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன கோரிக்கை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணி நியமனம் நேரடியாக நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி நேரடியாக நடந்தால் நிறைய முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும், அதனால் இந்த பணியை தேர்வு மூலயமா நிரப்புவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலாடுதுறை மாவட்டம் கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு அவங்க ஏரியாவில் இந்த வேலைக்காக ஒரு 5 லட்சம் கொடுத்து இந்த பணியை வாங்கினதா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இது மாதிரி ஊழலை லஞ்சத்தை தடுக்கணும் அப்படின்னா தேர்வு மூலமாக இதை ஃபில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த கேஸ் விரைவில் விசாரிக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். மேலும் இது போல் நேரடி பணி நியமனம் இல்லாமல் தேர்வு மூலயமா, ஏன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அல்லது டிஎன்பிஎஸ்சி மூலயமாவோ இதுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஊழல் குறையும், அதே போல் தகுதியானவர்கள் திறமையானவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நாட் ஓன்லி இந்த போஸ்டிங் மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் நடக்கணும். அதே சமயம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட விடும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க எப்போ போல் காலத்தை ஈர்த்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஆரோக்கியமாக அவங்களும் விரைந்து முடிக்கணும், தேர்வு தான் இதுக்கு ஒரே வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். மேலும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.